அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பிரெட் ஆம்லெட். வாங்க, பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பிரெட் ஆம்லெட் போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சுங்க. இப்போ பிரெட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். பாருங்கள், முன்னாடியும் பின்னாடி நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எண்ணெயிலே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பேக் சைடும் ஒட்டும். திருப்பி போட்டுடலாங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.